இந்த சைஸுக்கு எல்லா வாழையிலையும் வெட்டி எடுத்துக்கலாம். நாக்கில் விட்டு நாக்கு நாட்டி மாடுதுங்க. கோழி முட்டை இதை வச்சு தான் இன்னைக்கு சூப்பரான ரெசிபி. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்ஃபிட்யூ பை சம்பதான். சிவக்கண்ணன் வாழையில குப்பி ஆம்லெட் இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இருக்கிறது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேந்திரம் பழம் அந்த தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு, அதனால் நம்மளுக்கு தேவையான இலையை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். அப்படியே பிடிச்சிக்குங்க. வெட்டுங்க, வெட்டு பிடிச்சிடலாம். ராக்கெட் மாதிரி போகுது. சம்பகான் வாங்க வாங்க. காய்க்காத மரமாக சொல்லுங்க. சம்பகான் சொல்லுங்க. இங்கே ஒரு இலை இருக்கு, வெட்டு வெட்டு வெட்டுங்க. எல்லா வலையிலையும் வெட்டி எடுத்தாச்சு. அப்படியா படுத்து தூங்குறீங்களா? அதில் அப்படியே விரிச்சு தூங்குறது இல்லை, சாப்பிட்றது தூங்குறது எல்லாம் இதில் தான். தென்னை ஓலையில் இந்த மாதிரி எல்லா குச்சியும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். தென்னை ஓலையில் ராகி விடுவோம் பார்த்தீங்களா, பாருங்க போயிடுச்சா. என்ன சம்பகான் மேஜிக்லாம் பண்ணுறீங்க? ஆமாம். ஓலையிலேயே நெருப்பில் நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வாழை இலையை ஒரே அளவை பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாலா பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, ரெண்டு இலை எடுத்துருக்கோம். இதை என்ன பண்ணணும்னா, அப்படியே நம்ம பாக்ஸ் மாதிரி மடிக்கணும். இப்படி வச்சு அப்படியே இந்த பக்கம் ஒன்று இந்த குச்சி எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கு ஆப்போசிட்லே அதே மாதிரி பெருசாக இருக்கிற சைஸை சிசரை வச்சு கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம ஆம்லெட் வந்து சமைக்கணும். அதுவும் எப்படின்னு பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் தொடர்ந்து பாருங்க. சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கேரட் வெங்காய இலை ரெண்டையும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். முட்டையை நீங்கள் அப்படி சாப்பிட்ருப்பீங்க, இப்படி சாப்பிட்ருக்கீங்க, இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? பச்சை முட்டை உடம்புக்கு நல்லது, உடச்சி குடிச்சிருவோம். சொல்லுங்கான். இந்த முட்டையை நீ வாடுது அசால்ட்டாக குடிக்கிறீங்க. ஆமாம், முட்டைலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லை இல்லையா? ஆமாம், அது நாட்டுக்கோழி முட்டை தான் சம்பதுகான். எல்லா முட்டையும் நல்லது தாங்க.
அப்படியே உடச்சி ஊத்தியாச்சு, தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ். இதை தயாரிக்கிறது எப்படின்னா, நல்லா வடச்சட்டியில் வரமிளகாய் எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வறுத்தெடுத்து அதை அப்படியே தூக்கி உரலில் போட்டு அப்படியே உலக எடுத்து நங்கு 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 நல்லா இடுங்க, உங்களுக்கு சூப்பராக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துடும். அப்படி அதுவும் வரலனா நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு போயிருங்க. அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே ரெண்டு பொருளை தான் போட்டிருக்கோம், நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். முட்டையும் கலக்கி வச்சாச்சு, நெருப்பும் தயாராயிருச்சு. இனிமே நம்ம வாழையில குப்பி ஆம்லெட் பண்ண போறோம், எப்படின்னு பாருங்க. கேரட்டு வெங்காய இலை அது கூடவே போட்டுக்கலாம். அடடா, வாழலையும் முட்டையும் சேர்ந்து நல்ல மணமா இருக்குதே. வாழை இலை குப்பி ஆம்லெட் நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அரை வேக்காடு. அரை வேக்காட்டில் தான் நம்ம சாப்பிட்ணும். முழு வேக்காட்டில் சாப்பிட்டா ஒரு சுவை இருக்கும், அரை வேக்காட்டில் சாப்பிட்டா ஒரு சுவை இருக்கும். நாங்கள் இப்போ அரை வேக்காட்டில் தான் சாப்பிட போகிறோம், எடுத்துருவோம். ஏய், ரெண்டு மூணு எடுத்து வைங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. ரெண்டு மூணு எடுத்துக்கிறீங்க? எடுங்க எடுங்க எடுங்க, பெத்த பீஸா எடுங்க. இதுலேயுமே பெத்த பீஸா? ஆமாம். இந்த இது ஒன்று தான் பெத்த பீஸ், அப்படியே வச்சுருவா? ஆ, வைங்க வைங்க. இந்த குப்பி ஆம்லெட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வெந்திருக்கு பாருங்களேன். கீழே நம்மளுக்கு இலை வந்து கருகவே இல்லை, இதனால தான் நம்ம ரெண்டு லேயர் போடுறோம். கீழே ஆம்லெட் எப்படி வந்திருக்கு பாருங்க. ஆனால் மேலே வந்து லேசாக அரைவேக்காடாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்ருக்கோம். ஆம்லெட் எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்டே இருக்கலாம் போலது. நல்லா சூப்பராக இருக்கு. அந்த வாழை இலை வாசனை அப்படியே ஆம்லெட்டில் இறங்கி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கு. சம்பகான், எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா? சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. பேக் சைடு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அரை வேக்காடில் இருக்கு. அப்படியே ஒரு பீஸை கட் பண்ணி அல்வா துண்டு மாதிரி முழுவாங்க. முக்கால் வேக்காடு ஆம்லெட், ஆம்லெட் தாங்க சூப்பராக இருக்குது. எத்தனை பேருக்கு முக்கால் வேக்காடு ஆம்லெட் பிடிக்குமோ சொல்லுங்கள், கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க ஆம்லெட்டு. வாழையில குப்பி ஆம்லெட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவளோட பின் சைடு பாருங்களேன், லேசாக நம்மளுக்கு கருப்பாக இருக்குது. அவ்வளோதான், சின்ன சின்னதாக சாப்பிட்டு போர் அடிக்குது. அப்படியே பெரிய பீஸை அப்படியே ஒட்டுக்க எடுத்து அப்படியே முழுங்குவோம். நாக்கில் பட்ட நாக்கு நாட்டி மாடுதுங்க, மூணு தான் சிறுசா போச்சு. வாழை இலை குப்பி ஆம்லெட் இது வந்து சைனீஸ் ரெசிபிங்க. இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க, டோட்டலாகவே டிஃப்ரெண்டாக இருக்குது. இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணா எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேல்புட்டி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.